ஹலோ எஸ்எம்எஸ் ஃபார் கிட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி யூடியூப்பில் இன்றைக்கி ஒரு அருமையான விளக்கமும் அதை பற்றியும் சொல்லலாம் அப்படின்னு முடிவெடுத்து உங்களுக்கு இன்றைக்கி ரதசப்தமி விரதம் இரத்தசப்தமின்னா என்ன அதோட தாற்பயம் என்ன அந்த விரதம் எப்படி இருக்கிறது எப்போ வர்றது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன் எல்லாரும் கேளுங்க ரொம்ப நாள் கேஷி இன்னைக்கு நான் சொல்கிறேன் இல்லையா சப்தமி அதனால் இது முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கேளுங்க நல்ல உங்களுக்கு வந்து நல்லதாக பயன்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இது தொடன் இது சப்தமி இப்போ வந்து ரதசப்தமி வந்து நோய் நொடிகளின்றி நீண்ட ஆயுளோடு வாழ சூரிய தேவனை நம்ம வணங்குறோம் வரும் வெள்ளிக்கிழமை சப்தமி திருநாள் அதாவது பிப்ரவரி பத்தொம்போதோ நாள் வெள்ளிக்கிழமை அன்று இரத்த சப்தமி திருநாள் சரி இது இந்த சப்தமி என்ன சூரிய தேவன் உலகிற்கு எல்லாம் ஒளி கொடுக்க வர கடவுள் கரெக்ட் இல்லையா சூரிய வழிபாடு காலம் காலமாக கொண்டாடுறது காலையிலே சூரிய நமஸ்காரம் செய்வாங்க ஜபம் சொல்லுவாங்க இல்லையா சூரியன் வந்து ஒளி கொடுக்கறதால எல்லாருமே வணங்குவோம் தை முதல் நாளில் தமிழர் திருநாளாக சூரியனை வழிபடுறோம் தை மாதம் பொங்கல் அன்று சூரியனுக்கு வணங்கி தான் நம்ம வந்து பொங்கல் செஞ்சு நம்ம இந்த வருஷமெல்லாம் வந்து செ செழிப்பாகவும் பச்சை பசேல் இருக்கணும் நல்ல விவசாயம் தொடங்கி எல்லாருமே பசியும் பன்னியும் இல்லாமல் வாழணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தை பொங்கல் நம்ம கொண்டாடுறோம் தை அல்லது மாசி மாதம் அதாவது ஜனவரி பிப்ரவரியில் வளர்ப்பிறை அப்படிங்கிறது என்ன வளர்பிரை அப்படின்னா நம்ம அன்னைக்கு அதாவது சந்திரன் ஒளி வந்து கம்மியாகி அன்னையிலேருந்து ஒவ்வொரு நோலாக அதோட ஒளி வந்து பெருக்கின்றே வரும் ஸோ அதை தான் வளர்ப்பிறை தேய்பிரை என்ன ஒவ்வொரு நாளும் சந்திரனோட ஒளி கம்மி ஆயிண்டே இருக்கிறது தான் தேய்பிரை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது வந்து இந்த ரத்த சப்தமிங்கிறது தை அல்லது மாசி மாதம் வளர்ப்பிறையில் ஏழாம் நாள் சப்தமி திதி அன்று ஒவ்வொரு திதி இருக்குது அஷ்டமி நவமி அப்படின்லாம் இருக்குது சப்தமி திதி அன்றைக்கி ரத்த சப்தமி கொண்டாடுறோம் இதனை சூரிய ஜெயந்தி அதாவது சூரியனோட பிறந்த நாளாகவும் கருத்துறோம் இந்த ஆண்டு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை சப்தமி கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் விரதம் இருந்து சூரியனை வழிபட்டால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் பரிபூர்ணமான சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு பெரியவங்க நம்ம பெரியவங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அதாவது இரத்தப்தமின்றது இந்த வருடம் வந்து வெள்ளிக்கிழமை வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அன்றைக்கி நம்ம வந்து அதிகாலையில் எழுந்து நீராடணும் நீராடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அன்று எருக்கம் இலை எருக்கம் செடி அப்படின்னு இருக்குது எருக்கம் இலை அப்படின்னு சொன்னாலே உங்கள் பெரியவங்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அந்த எருக்கம் இலையில் ஒரு பூ மாதிரி மொட்டு மாதிரி இருக்கும் அதை உடச்சி கூட விளையாடுவோம் நம்ம அந்த எருக்கம் இலை இலைகளை தலையில் ஒன்று ஏழு இயற்க இலையை எடுத்து தலையில் ஒன்று கண்களில் ரெண்டு தோள்பட்டையில் ரெண்டு கால்களில் இரண்டு ஸ்நா வச்சு ஸ்நானம் செய்யணுமா அந்த ஸ்நானம் செஞ்ச செய்யறது வந்து அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி அஞ்சுலேருந்து ஆறுங்கிறது கரெக்டு அப்போ வந்து இந்த ஏழு இயற்கை இலையையும் நம்ம வந்து தலையில் வச்சுண்டு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி அச்சதை அதாவது அரிசியில் கலந்த அரிசியும் மஞ்சளும் போட்டு கலந்த அச்சதை சொல்லுவாங்க அந்த அச்சதையும் தலையில் வந்து அந்த இலை தலையில் ஒன்று கண்களில் இரண்டு தோல் பட்டைகள் இரண்டு கால் பாதத்தில் ரெண்டு வச்சுட்டு நம்ம வந்து குளிக்கணும் ஆண்கள் என்ன பண்ணுவாங்க அச்சதையை மட்டும் வச்சுண்டு குளிப்பாங்க அதை குளிக்கிறதால என்ன அர்த்தம் ஆரோக்கியமாகவும் நம்ம தேகம் வந்து எந்த தொல்லையும் இல்லாமல் தீர்காயுசோடையும் ஆரோக்கியமாக இரு இருக்கிறது தான் அந்த காலத்தில் வந்து சொல்லியிருக்காங்களாம் ரத்த சப்தி நாளில் செய்யப்படும் தர்மத்துக்கு பல மடங்கு புண்ணியம் உண்டு நம்ம அன்னைக்கு வந்து தர்மம் செஞ்சோம்னா தானம் செய்தோம் என்றால் அது வந்து அவ்வளோ புண்ணியம் கிடைக்குமா நமக்கு இந்த நாளில் தொடங்கும் தொழில் பெண்கள் உயர்நிலை அடைவார்கள் கணவனை இழந்தவர்கள் இந்த விரதம் அனுஷ்டத்தில் அடுத்து வரும் பிறவிகளில் இந்த நிலை ஏற்படாது அப்படிங்கிறது கூட இந்த புராணங்கள் நம்மளோட புராணங்கள் கதைகளில் சொல்லப்படுகிறது அதாவது கணவனை இழந்தவங்க வந்து இந்த விரதம் அனுஷ்டித்தால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விதவை கோலம் அடையாமல் வரும் ஜன்மத்தில் நமக்கு அந்த கோலத்தில் இல்லாமல் தீர்க்க சுமங்கலியாக இருந்து சந்தோஷமான வாழ்க்கையை அவங்க தொடங்குவாங்க அப்படிங்கிறது கூட புராணங்களில் நமக்கு சொல்கிறது இந்த நாளில் தியா தியானம் யோகா செய்கிறதெல்லாம் கூட ரொம்ப சிறந்ததான் சூரிய உதயத்தின் போது குளித்து விரத மனுஷத்தால் செல்வந்தராக உயர்வார்கள் அதே மாதிரி முதலில் ரத்த என்ன என்று பார்ப்போமா இந்த ரத்த ரதசப்தமி சொன்னார் ஸோ ரதசப்தமி விரதம் இருந்தால் என்னென்ன பலன் கிடைக்கிறதுன்னு அப்படின்னு பார்த்தோம் இப்போது ரதசப்தமி என்றால் என்ன வென்று பார்ப்பான் பூமி சற்றே சாய்ந்த நிலையில் தன்னை சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது அது எல்லாருக்கும் தெரியலையா பூமி வந்து சூரியனை சு தன்னையும் சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி கொண்டார் நாம் ரயிலில் பயணிக்கும் போது கூட நாம் நிலையாக இருப்பது போலவே இருக்கும் ஆனால் வெளியில் மரம் மலை முதலே ஓடுவது போல நமக்கு தெரியும் இல்லையா அதே மாதிரி தான் பூமி சுழன்றாலும் சூரியன் நகர்வது போன்ற மாயத்தோற்றம் உண்டாகிறது இப்படி தான் சூரியனின் பயணம் ஆறு மாதம் வடக்கை நோக்கியும் அடுத்த ஆறு மாதம் தெற்கு நோக்கியும் இருப்பதாக நம்ம உணர்றோம் வடக்கு நோக்கி பயணம் உத்தராயணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தெற்கே மகர ரேகையிலிருந்து சூரியன் வடக்கே வடக்கேயுள்ள கடகரேகையை நோக்கி பயணிக்கும் காலம் உத்தராயணம் மேல்நாட்டில் கணக்குபடி மகர ரேகையில் இத்திருப்பம் நடைபெறுகிறது இந்துக்கள் ஐதீகப்படி தை மாதம் முதல் நாளன்றே உத்தராயணம் துவங்கிவிட்டால் உண்மையிலேயே சூரியன் ரதம் தேய் தை மாத வளர்ப்பிறை சப்தமி திதி என்று தான் திரும்புகிறது அதாவது நம்ம வந்து அவரோட சூரியனோட ரதம் வந்து அன்னைக்கு தான் திரும்பி வருதான் தான் இதை இந்த சப்தமி திதிக்கு தனி சிறப்பு புரிஞ்சுதா அவங்களுக்கு சரி அன்றைக்கு ஏன் இலை இயற்கம் இலை வச்சு குளிக்கணும் அப்படிங்கிறது என்ன ஐதீகம் அதற்கு என்ன அப்படின்னு மகாபாரதம் போரில் பத்தாம் நாளில் அர்ஜுனன் அம்புகளால் தொலைக்கப்பட்ட கௌரவ சேனாதிபதி பீஷ்மாச்சாரியர் அம்பு படுக்கையில் சாய்கிறார் அந்நேரம் தட்சிணாயணம் அதாவது சூரியன் மறைகின்ற காலம் இறந்ததால் முக்தி மோட்சம் கிட்டாது அந்த தட்சிணாயத்தில் இறந்ததால் அவருக்கு மோட்சம் கிடைக்காது பீஷ்மருக்கு அவர் விரும்பும் நேரத்தில் தான் உயிர் விடும் அப்படிங்கிற ஒரு வரமும் பெற்றார் அதாவது அவர் நினைக்கணும் நான் செத்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கும்போது தான் அவரோட உயிர் பிரியும் எனவே அவர் உத்தராயணத்தில் உயிரை விட விரும்புகிறார் ஆனால் தை மாதம் பிறந்து உத்தராயணம் துவங்கியும் கூட அவர் உயிர் பிரியவில்லை பீஷ்மரை உடல் வேதனையோடு மனோவேதனையும் வாட்டுகிறது தனக்கு காண வந்த வேத வியாசரிடம் தனக்கு ஏன் இந்த வேதனை எனக்கு ஏன் இப்படி என்னால் தாங்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி புலம்புறாரு யார்கிட்ட வியாசர்கிட்ட அதற்கு வியாசவர் சொல்றாரு ஒருவர் தானாக செய்யும் துர்ச்செயல் எவ்வளவு பாவம் நம்மளா கெட்டது செஞ்சோன்னா அவ்வளோ பாவம் ஒரு துர்ச்செயல் நடக்கும்போது அதை தடுக்க முடிந்தவர் அப்படி தடுக்காமல் இருப்பதும் ஒரு பாவச்செயல் அல்லவா பீஷ்மருக்கு புரிஞ்சது நீ அன்னைக்கு வந்து அஸ்ஸினாபுரத்தில் அரசவேல பாஞ்சாலி அம்மா இருந்தாங்க இல்லையா பாஞ்சாலி இழுத்து வரப்பட்ட துகிலுரை அதாவது ச இழுத்து வரப்பட்டு அவருடைய சேலையை வந்து இழுத்து அவர் போகும் துர்ச்செயலுக்கு அவர் எதுவுமே சொல்லாம அப்படியே தலை குனிஞ்சி இருக்கார் யார் செஞ்சால் துஷாசனன் துரியோதனோட தம்பி வந்து துஷாசனன் அந்த செயலை செஞ்சும்போது அந்த சபையில் பெரியவங்க எல்லாருமே தலை குனிஞ்சாங்க ஒன்றுமே அவனை வந்து சொல்ல முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க அந்த பாவச்செயலுக்கு அவரும் உடந்தையாக இருந்தார் இல்லையா அதனால தான் நீங்கள் வந்து இந்த பாவச்செயலால் தான் உங்களோட உயிர் வந்து நீங்கள் நினச்சா கூட பிரிய மாட்டேங்குது இந்த பாகம் ஆகலை ஏதும் பிராயச்சத்துவம் உண்டா அப்படின்னு வியாசர் கேட்குறாரு பாபங்களை பொசுக்கும் சக்தி சூரிய சக்தி என்ற சூரியனுக்கு தான் இருக்குது அதனால் நீங்கள் அவரை நீங்கள் வந்து பிரார்த்தனம் செய்யுங்க எருக்க இலையை வச்சு சூரிய சக்தி முற்றிலும் எருக்கையுள்ள அடங்கியிருக்கு என கூறிய வியாசத்தான் கையோடு கொண்டு வந்த எருக்கங்களை எருக்க இலையை வந்து பீஷ்மரின் தலை கண்கள் வாய் கைகள் மற்றும் கால்கள் எல்லா அங்கங்களையும் அவரை வந்து அந்த எருக்க இலையால் அலங்கரிக்கிறார் பீஷ்மரின் பாவங்கள் புசுக்கப்பட்டு ஸோ நான் செஞ்ச பாவங்களெல்லாம் ஒழி ஒழி ஒழிஞ்சு போகட்டும் அப்படின்னு நினச்சிண்டு அந்த எருக்க இலையில் பீஷ்மாச்சாரியரே கே வச்சு அவரோட உடல் வந்து மனவேதனையிலிருந்து அகன்று நிம்மதியாக விட்டார் அதனால தான் மனிதர்களான நாம கூட நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பாவங்கள் செய்கிறோம் இல்லையா அன்னைக்கு சூரியனை நினச்சிண்டு நான் செஞ்ச நான் தெரிஞ்சோ தெரியாமல் செஞ்ச பாவங்களெல்லாம் என்னை மன்னிச்சிடு சூரியதேவா அப்படின்னு சொல்லி அந்த இயற்கை இலையை வந்து நம்ம தலையில் ஒன்று கண்களில் ரெண்டு தோல் பட்டைகளில் ரெண்டு கால் பாதங்களையும் ரெண்டு இப்படி வச்சுண்டு நமக்கு தலை நம்ம நம்மளோட பாவம் போகும் அப் அப்படின்னு நம்மளோட பெரியவங்களோட நம்பிக்கை இது வந்து பீஷ்மாச்சாரியருக்கும் நடந்தது அதனால தான் நமக்கு வந்து சூரியனருக்கு உகந்த தானியம் வந்து கோதுமை எனவே நெய்வேத்தியத்துக்கு கோதுமை உணவு இருப்பது உத்தமம் அவருக்கு பிடித்த செந்தாமரை மற்றும் செந்நிற மலர்கள் அர்ச்சித்து அவரை வழிபடலாம் விசேஷம் ஆலயங்களுக்கு சென்று சூரிய பகவானுக்கு சிகப்பு நிற வஸ்திரம் வழங்கி தரிசித்தால் பாவமெல்லாம் பறந்து விடுமா அப்படின்னு சொல்கிறாங்க சூரிய வழிபாட்டுக்கு மந்திரம் தெரியாவிடில் பரவாயில்ல எளிமையான ஓம் நமோ ஆதித்யாய புத்திர பலம் தேஹிமே சதா அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நம்ம மனசார சொன்னோன்னா மூணு முறை சொன்னால் போதும் நம்மளோட பாவங்கள் எல்லாமே போயிடும் அதாவது ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் தேஹிமே சதா ஓம் நமோ ஆதித்யாய புத்திர்பலம் தேஹிமே சதா சரி திருப்பியும் மூணு வாட்டி சொல்லாமா ஓம் நமோ ஆதித்யாய புத்திர்பலம் தேஹிமே சதா ஓம் நமோ ஆதித்யாய புத்திர்பலம் தேஹிமே சதா ஓம் நமோ ஆதித்யாய புத்திர்பலம் தேஹிமே சதா அப்படிங்கிறது காலங்கத்தாலும் எழுந்து இந்த இயற்கை இலை வச்சுண்டு நம்ம ஸ்நானம் செஞ்சு முதல்ல சூரிய பகவானை நினச்சிண்டு இந்த மந்திரத்தை மூணு முறை சொல்லுங்கங்க உங்கள் பாவமெல்லாம் போகும் அதுவும் இல்லாமல் நம்ம எப்போவுமே யாருக்கும் தீங்கு நினைக்காமலையும் தீமைகளை செய்யாமலும் இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம் சூரியன் பகவானை வந்து ரதசப்தி நன்னாளில் பூஜித்து வழிபட்டால் ஏழு ஜென்மத்தோட பாவம் நம்மளை விட்டு விலகிடும் அடுத்தடுத்து ஏழு தலைமையிலும் சீரும் சிற்பமாக நம்ம வாழ்வோம் அப்படின்னு ஒரு ஐதீகமாக அப்படின்ற ஒரு கருத்தும் நம்ம புராணங்களில் சொல்லியிருக்காங்க சூரிய உதயத்தின் போது கிழக்கு பார்த்தே நீராடுங்கள் வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலம் நிச்சயம் அந்த நாளில் செய்யப்படுகிற தான தர்மங்கள் நூறு மடங்கு புண்ணியங்களுக்கு சேர்க்கும் என்கிறது சாஸ்திரம் முக்கியமாக நாம் ஆத்மார்த்தமாக வழங்குகிற தானங்கள் சூரிய பகவான் அந்த ரதத்தில் எழுத்து சென்று நம் முன்னோர்களுக்கு நமக்கு நமக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள் அப்படின்னா என்ன நமக்கு முன்னாடி அப்பா பாட்டன் தாத்தா பாட்டி அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் போய் சேருதான் ஸோ அதனால் நம்ம வந்து தானங்கள் செஞ்சாலே நமக்கு ஆத்மார்த்தமாக அதாவது மனசார செய்கிற தான தர்மங்கள் வந்து சூரிய பகவான் என்ன பண்ணுவார் அந்த அவரோட ரதத்தில் எடுத்துண்டு நம்மளோட முன்னோர்களுக்கு வழங்கப்படுறாராம் இதனால தான் பித்திருக்களின் ஆசியும் நமக்கு கிடைக்கும் பித்ருக்களோட ஆசை பித்திருக்கள் என்ன என்ன நமக்கு முன்னாடி இறந்தவங்க அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆசை நமக்கு எப்போவுமே இருக்கணும் அம்மா அப்பா தாத்தா பாட்டி தானே நமக்கு எல்லாமே உறவே நம்ம ஜென்மம் எடுத்தோன்னா அவங்க மூலமாக தான் அதனால தான் இந்த அற்புதமான ரதசப்தமி விரதத்தை நாம் அனைவரும் கடைபிடிக்க முயற்சி செய்வோம் உங்கள் நண்பர்களுக்கு இது தெரியப்படுத்துங்க எல்லாருமே இதை மனசார வேண்டிக்கோங்க அன்னைக்கு ஓம் சூரிய தேவாய நமக ஓம் சூரிய தேவாய நமக ஓம் சூரிய தேவாய நமக ஓகேங்க தேங்க்யூ வெரி மச் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் இதை வந்து கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணாதவங்கள்லாம் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ